அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம்ல கேட்ட ஒரு முக்கியமான கொஷின் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எ டைஸ் இஸ் த்ரோன் நைன் தௌசண்ட் டைம்ஸ் அண்ட் எ த்ரோ ஆஃப் த்ரீ ஆர் ஃபோர் இஸ் அப்சர்வ் த்ரீ தௌசண்ட் டூ ஃபார்ட்டி டைம்ஸ் இன் டெஸ்டிங் த அன்பயஸ்னஸ் ஆஃப் த டைஸ் த வேல்யூ ஆஃப் த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் இஸ் இந்த நாலு ஆப்ஷன் எதுன்னு நம்ம சொல்லணும் அதாவது ஒரு டைஸை நைன் தௌசண்ட் டைம்ஸ் த்ரோ பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற சக்ஸஸ் வந்து த்ரீ தௌசண்ட் டூ ஃபார்ட்டி டைம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது த்ரீ ஆர் ஃபோர் கிடைக்கிறது வந்து நம்ம சக்ஸஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் டூ ஃபார்ட்டி டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு த வேல்யூ ஆஃப் த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க இசட் வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே டைஸ் இஸ் அன்பைஸ்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே இப்போது சாம்பிள் சைஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் த்ரோன்னு எத்தனைன்னு பாருங்கள் நைன் தௌசண்ட் டைம்ஸ் அதான் வந்து சாம்பிள் சைஸ் ஸ்மால் என் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து நைன் தௌசண்ட் டைம்ஸ் ரைட் இதில் கிடைக்கிற சக்சஸ் கேப்டலாக்ஸ் அப்படின்னு சொல்லி நோட்டேட் பண்ணுவோம் கேப்டலாக்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சக்ஸஸ் த்ரீ தௌசண்ட் டூ ஃபார்ட்டி டைம்ஸ் இதெல்லாம் கொஷனில் கொடுத்துருக்கிறது தான் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா பி அப்படிங்கிறது நான் கண்டுபிடிக்க போகிறேன் பி என்னென்னா ப்ரவ்ட்டி ஆஃப் கெட்டிங் த்ரீ ஆர் ஃபோர் த்ரீ ஆர் ஃபோர் கிடைக்க ப்ராவர்ட்டி என்னன்னு சொல்லி பார்க்க போகிறேன் த்ரீ மட்டும் கிடைக்க நமக்கு ப்ராவர்ட்டி ஒன் பை சிக்ஸ் இருக்குது ஃபோர் மட்டும் கிடைக்க நமக்கு ப்ராவர்ட்டி ஒன் பை சிக்ஸ் இருக்குது அப்போ டோட்டலாக த்ரீ ஆர் ஃபோர் கிடைக்க ப்ராவர்டி நமக்கு ஒன் பை சிக்ஸ் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் ஸோ இதை வந்து டூ பை சிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் டூ பை சிக்ஸ்ன்றது வேறு ஒன்றும் இல்லை ஒன் பை த்ரீ கட் பண்ணிக்கலாம் இல்லையா கட் பண்ணால் ஒன் பை த்ரீ ஸோ ப்ராவர்டி ஆஃப் கெட்டிங் த்ரீ ஆர் ஃபோர் வந்து ஒன் பை த்ரீ பி வேல்யூ ஒன் பை த்ரீ கிடைக்குது So, probability of ஆஃப் நாட் கெட்டிங் த்ரீ ஆர் ஃபோர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அது க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நோட்டேட் பண்ணலாம் கியூ ஈக்வல் டு ஒன் மைனஸ் பீனு நமக்கு தெரியும் since ஏன் அப்படின்னா P plus Q equal to 1 இல்லையா ஸோ இதில் Q equal ஈக்குவல் 1 ஒன் மைனஸ் பி ஜஸ்ட் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒன் மைனஸ் பி வேல்யூ ஒன் பை த்ரீ ஸோ ஒன் மைனஸ் ஒன் பை த்ரீ வந்து நமக்கு 2 by 3 கிடைக்கும் right இதுதான் probability of not getting த்ரீ ஆர் ஃபோர் ஓகே இப்போ test ஸ்டாட்டிஸ்டிக் கண்டுபிடிக்க போகிறோம் கண்டுபிடிக்கிற ஃபார்ம்லா z equal to x எக்ஸ் மைனஸ் என்பி by பை ரூட் என்பி இதாம் இதான் ஃபார்ம்லா எக்ஸ் வேல்யூ என்ன நமக்கு அப்படின்னா இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா த்ரீ தௌசண்ட் டூ ஃபார்ட்டி அதை சப்டியூட் பண்ணுங்கள் மைனஸ் என் வேல்யூ நைன் தௌசண்ட் ரைட் இதெல்லாம் மேலே நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ஜஸ்ட் இதை நான் substitute பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த இடத்துல நைன் தௌசண்ட் இன்ட்டு பி வேல்யூ ஒன் பை த்ரீ ஓ ஜஸ்ட் அந்தந்த இடத்துல சப்ஸ்ட்ரூப் பண்ணுறேன் அவ்வளோதான் டிவைடட் பை ரூட் என் வேல்யூ நைன் தௌசண்ட் இன்ட்டு பி வேல்யூ ஒன் பை த்ரீ இன்ட்டு க்யூ வேல்யூ டூ பை த்ரீ இல்லையா ஸோ டூ பை த்ரீ ஜஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான் இந்த த்ரீ தௌசண்ட் டூ ஃபார்ட்டி அப்படியே இருக்கட்டும் நியூமிரேட்டரில் மைனஸ் இதை கட் பண்ணிக்கலாம் இல்லையா த்ரீ டைம்ஸ் நைன் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இங்கே கட் பண்ண பிறகு ஒரு த்ரீ தௌசண்ட் கிடைக்கும் ஸோ த்ரீ தௌசண்ட் அப்படியே போட்டுக்கிறோம் ஒன் இன்ட்டு த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ரைட் டிவைடட் பை இங்கே நியூமிரேட்டரில் வேலை முடிஞ்சது டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ ஆர் நைனு ஸோ இந்த நைன் எடுத்துகிட்டு வந்து இந்த நைனை கட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் மட்டும் இருக்கும் தௌசண்ட் இன்ட்டு டூ வந்து டூ தௌசண்ட் ரைட் இப்போ இதுக்கும் இதுக்கும் கட் ஆகிடும் ஜஸ்ட் தௌசண்ட் இருக்கும் தௌசண்ட் இன்ட்டு டூ டூ தௌசண்ட் ரைட் இப்போ இந்த த்ரீ தௌசண்ட் டூ ஃபார்ட்டிலேருந்து த்ரீ தௌசண்ட் மைனஸ் பண்ணிட்டா ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி இருக்கும் டிவைடட் பை இங்கே டூ தௌசண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபைவ் இப்படி பிரித்து எழுதிக்கலாம் இல்லையா ஓகே இப்போது இந்த டூ ஃபார்ட்டி நியூமிரேட்டரில் அப்படி இருக்கட்டும் இந்த ஃபோர் ஹண்ட்ரடுக்கு ரூட் எடுத்திங்கன்னா டுவெண்ட்டி இன்ட்டு இங்கே டினாமினேட்டரில் இன்னும் ஃபைவ் இருக்குது அந்த ஃபைவ்க்கு ரூட் எடுத்தோம்னா ரூட் ஃபைவ் ஜஸ்ட்டு ரெண்டுக்குமே ரூட் எடுக்கிறேன் அவ்வளோதான் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு ரூட்டு டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ரூட்டு ரூட் ஃபைவ் இப்போ இந்த ஜீரோ கட் பண்ணிக்கலாம் டூவால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா கட் பண்ணோம் அப்படின்னா டுவெல் டைம்ஸ் வரும் டுவெல் டூஸாக டுவெண்ட்டி ஃபோர் ஸோ நியூமிரேட்டரில் டுவெல் இருக்குது கீழே டினாமினேட்டரில் ரூட் ஃபைவ் இருக்குது அப்போது Z வேல்யூ நமக்கு 12 பை ரூட் 5 கிடைக்குது ரைட் ஸோ இந்த 12 பை ரூட் 5 எங்கே இருக்குது பாருங்கள் எத்தனாவது ஆப்ஷன் இதான் வந்து டெஸ்ட் statistic Z, Z வேல்யூ ஒன்றுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரைட் ஸோ டுவெல் பை ரூட் ஃபைவ் அப்படின்றது ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட் ஆப்ஷன் ரைட் ஒன்றும் இல்லை ரொம்ப ஈஸி இது total number of த்ரோன் n வந்து 9,000 times, டைம்ஸ் getting success, எவ்வளோ நம்பர் ஆஃப் சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் டூ ஃபார்ட்டி டைம்ஸ் இப்போ ப்ராபர்ட்டி ஆஃப் கெட்டிங் த்ரீ ஆர் ஃபோர் என்னன்னு நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ஒன் பை த்ரீ நமக்கு கிடைக்குது ப்ராபர்ட்டி ஆஃப் கெட்டிங் த்ரீ ஆர் ஃபோர் ஒன் பை த்ரீனா ப்ராபர்ட்டி ஆஃப் நாட் கெட்டிங் த்ரீ ஆர் ஃபோர் வந்து ஒன் மைனஸ் பி இல்லையா க்யூ ஈக்குவல் டு ஒன் மைனஸ் பி இதில் பி வேல்யூ சப்ஸ்ட்யூப் பண்ணி சுருக்கணும் அப்படின்னா கியூ ஈக்குவல் டு டூ பை த்ரீ கிடைக்குது இப்போ டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் கண்டுபிடிக்கிற ஃபார்ம்லா தான் இஸ் இட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் என்பி டூ ட்ரெட் பை ரூட் என்பி க்யூ ஜஸ்ட்டு இதை சப்ஸ்ட்யூப் பண்ணி அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டே வரேன் பண்ணிகிட்டே வந்தால் நமக்கு நியூமிரேட்டரில் டுவெல் கிடைக்குது டினாமினேட்டரில் ரூட் ஃபைவ் கிடைக்கிது இதுதான் ஜெட் வேல்யூ டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் இஸ் இட் ஈக்வல் டுவெல் பை ரூட் ஃபைவ் இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ ஓகே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம இப்போ பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்ட ஒரு முக்கியமான கொஷின் பார்க்க போகிறோம் இஃப் ஜீரோ பாயிண்ட் எயிட் இஸ் த

சாம்பிள் சைஸ் எண்ணும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஏரர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது இது ரெண்டும் கொடுக்கும்போது ஸ்டாண்டர்ட் ஏரர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் ஏரர் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் இதான் வந்து கார்லேஷன் கோபிஷன் ஸ்மால் ஆரும் சாம்பிள் சைஸ் ஸ்மால் எண்ணும் கொடுத்தா ஸ்டாண்டர்ட் ஏரர் கண்டுபிடிக்க யூஸ் ஆகிற ஃபார்முலா இங்கே ஸ்மால் ஆர் என்ன கொஷனில் ஜீரோ பாயிண்ட் எயிட் கார்லேஷன் கோபிஷன் ஜீரோ பாயிண்ட் எயிட் சாம்பிள் சைஸ் என்ன ஸ்மால் என் ஹண்ட்ரட் ஜஸ்ட் இது ரன்டிங் கொண்டு வந்து இந்த ஃபார்ம்லாம் சப்ஜூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் போதும் ஒன் மைனஸ் ஆர் வேல்யூ என்ன ஜீரோ பாயிண்ட் எயிட்டை ஸோ ஜீரோ பாயிண்ட் எயிட் போட்டு மேலே ஸ்கொயரு டிவைடட் பை ரூட் என் வேல்யூ ஹண்ட்ரட் ரைட் ஓகே ஈக்குவல் டு ஒன் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட்டை ஸ்கொயர் பண்ணால் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் ரைட் டிவைடட் பை ஹண்ட்ரட்க்கு ரூட் எடுத்தால் டென் இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சது தான் இல்லையா ஒன்லேருந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோரை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் டிவைட் பை இந்த டென் அப்படி இருக்கட்டும் இப்போ ஜீரோ பாயிண்ட் த்ரீ சிக்ஸை டென்னால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ சிக்ஸ் ரைட் இதுதான் ஸ்டாண்டர்ட் இயர் ஓகே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து எங்கள் ஸ்டடி மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம் நீங்கள் வாங்கி அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் கொஷின் பேங்க் நிறையா கொடுத்துருக்கோம் கொஷின் பேங்க் ஒவ்வொரு யூனிட்டுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்கோம் அதெல்லாம் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தேங்க்யூ